கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜெப நாளிலேயும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த நேரத்திலும் நாம் சற்று நேரம் ஜெபிக்கப் போகிறோம். ஒரு வசனத்தின் அடிப்படையில் நாம் ஜெபிக்கலாம். 91 சங்கீதம் அதின் 11 வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்திருக்கின்ற ஒரு வசனம். எல்லாரும் அடிக்கடி நாம் சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது, அல்லேலூயா. என்றாலும் அந்த வசனத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை பொறுக்கி கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? உன் வழிகளிலெல்லாம் அப்போ வசனம் என்ன சொல்லுகிறது? உன் அந்த இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, உனக்காக கட்டளையிடுவார். ஆமே. உனக்காக என்ன செய்வாராம்? கட்டளையிடுவாராம். யார் கட்டளையிடுவது? யார் கட்டளையிடுவது? முதல் 1 சங்கீதத்தின் முதல் வார்த்தை உன்னதமானவர், அல்லது 2 வசனத்திலே சொல்லுகிற கர்த்தர் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாராம்? உனக்காக என்ன செய்கிறார்? சத்தமாக சொல்லுங்க. கட்டளையிடுகிறார். இப்போது எதற்காக கட்டளையிடுகிறார் என்று அந்த வசனத்திலே பார்க்கிறோம். எதற்காக கட்டளையிடுகிறாராம்? உன்னை காப்பாற்றும்படி, உன்னை காப்பதற்காக, அழிவுக்கு ஒப்புக்கொடாமல் காப்பதற்கு கட்டளையிடுகிறார். மாத்திரமே யாருக்கு கட்டளையிடுகிறாராம்? சத்தமா, தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. தூதர்களுக்கு என்ன கட்டளையிடுகிறார்? என்ன செய்ய கட்டளையிடுகிறார்? அது சொல்லி சொல்லாத வார்த்தை சொல்லுங்க. அது அடுத்த வசனத்திலையும் கூட பார்த்து சொல்லலாம். இந்த 2 ஒன்றாக சேர்ந்த வசனம்தான். என்ன செய்வதற்கு? நிறைய இல்லை, ஒரு வார்த்தை சொல்லுங்க. உன்னை ஏந்தி கொண்டு போவதற்கு, வேற ஒன்றும் கிடையாது. உன்னை என்ன செய்து போவதற்கு? ஏந்தி கொண்டு போகணும். யார் ஏந்தி கொண்டு போகணுமாம்? தூதர்கள். அப்போ எதுக்காக ஏந்தி கொண்டு போகணுமா? உன்னுடைய பாதம் அல்லது கால்கள் கல்லில் அங்கே இடிச்சிடக்கூடாது. அதானே சொல்லுது, உன் பாதம் கல்லில் இடராதபடினா காலில் போய் தட்டிடக்கூடாது, கல்லில் போய் இடிச்சிடக்கூடாது கால். அதற்காக என்ன செய்கிறாராம்? இப்போ என்ன செய்கிறார் ஆண்டவர்? யாருக்கு கட்டளையிடுகிறார்? தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். இப்போ கல் இந்த கால் இப்போ இப்படி இதெல்லாம் கட்டளையிட்டாரானா, இதெல்லாம் நடந்து வருமானா, நீ என்ன செய்யலாம்? நீதிமொழிகள் 3 அதிகாரம் அதன் 23 வசனத்தை படிக்கும்போது, அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய். அவங்க சொல்லுகிறது உன் கால் இடராது, உன் வழியில் நீ எப்படி நடக்கலாம்? பயமில்லாமல் நடக்கலாம். இல்லையானா நீ எப்படி தான் நடக்கணும்? பயந்து பயந்து நடக்கணும். எதனால்? வழியில் என்ன கிடக்கு? கல் கிடக்கு. கிடரப்பண்ணக்கூடிய, மோசப்படுத்தக்கூடிய, விழத்தள்ளக்கூடிய, காயப்படுத்தக்கூடிய கல்லுகள் வழியில் நிறைய கிடக்கு. அப்போ இந்த கல்லுகள் வந்து என்ன செய்யக்கூடாது? நம்ம போய் இந்த நம்ம கால், அந்த கல் வந்து காலை இடிய மோதுமா, கால் போய் கல்லை மோதுமா? கல் அங்கே தான் இருக்கும், அப்படி தானே? கால் தான் போய் என்ன செய்கிறார்? போய் இடிக்கிறக்கூடாது. அப்போ இதற்காகத்தான் ஆண்டவர் காக்கணுமா?
இப்போ என்ன சொன்ன இதெல்லாவற்றையும் இப்போ இது நம்மை காப்பு ஒரே வார்த்தையிலே சொன்ன உங்களை காப்பதற்கு இப்போ யார்கிட்ட இந்த பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறார் சொல்லுங்க பாபு தூதர்களுக்கு அப்போ என்ன சில ஒவ்வொருவருக்கும் தூதன் இருக்கிறான் ஒவ்வொருவருக்கும் பணிவிடை செய்கிற அலை காப்பாற்றுகிற யார் இருக்கா தூதர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறாங்க அப்போது இப்போ ஒன்று சொன்னால் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற உங்களுக்கு ஒரு தூதனுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுற அந்த ஃபுல் சார்ஜ் அந்த தூதன் கையில் கொடுக்குற நீ இந்த குடும்பத்தை பார்த்துக்க நீ இன்னாரே நீ பார்த்துக்க ஆனால் அவனுக்கு கல் கால் போய் எங்கே மோதிர இடிக்கக்கூடாது ஆமாம் கல்லில் போய் இடிக்கக்கூடாது நீ நல்லா காப்பாற்றணும் அந்த குடும்பத்தை காப்பாற்றும் அது கொஞ்சம் நல்லா சிந்தித்து பாருங்கள் வாண்டவர் நம்மையில் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறார் இந்த வருஷ கடைசியிலே வந்திருக்கிறோம் இந்த வருஷத்தின் இந்த இறுதி நாட்களில் அல்லது நாம் பிரவேசிக்க போகிற ஆண்டிலே நம்மை நம்முடைய கால் இடறியிடக்கூடாது காலுக்கு ஒரு சேதம் கால் இடறிட்டா என்ன ஆகும் கீழே தான் என்ன செய்யணும் விளைய வேண்டியது வந்துடும் அப்போ இதுக்கு மாத்திரமல்ல வேறு எதுக்கு நமக்கு இப்படியெல்லாம் அந்த தூதலுக்கு கடலை இடுகிறார் எதுக்கெல்லாம் காக்கணுமா இப்போ கல்லுலேருந்து தப்பணும் கல்லில் போய் நம்ம இடிச்சிடக்கூடாது நம் வழியில் பயம் இல்லாமல் நடக்கும் அதுக்காக நம்மை காக்க முடியும் வேறு எதுக்கு மூன்றாம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் அப்போ வேறு என்னெல்லாம் இருக்குது இப்போ காக்குவதற்கு நிறைய காரியம் இருக்குது அப்போது அந்த மூன்றாம் வசனத்திலிருந்து நாம் ஏழாம் வசனம் வரைக்கும் படித்தால் அநேக காரியங்களுக்கு நம்மை காக்க வேண்டியது இருக்கிறது அப்போது யார் வந்து இருக்கிறார் நமக்கு வேடன் இருக்கிறான் அவன் என்ன விரித்து வச்சிருக்கிறான் கண்ணி கண்ணினா நெட் வலை அப்போ ஒரு வலையை போட்டு விரித்து வச்சிருக்கிறான் இதில் என்ன செய்யக்கூடாது இதில் எதுதான் சிக்கிக்கூட ஆகப்படும் கால் தான் போய் அதில் காலை சிக்கிக்கொள்ளும் அப்போ இந்த கண்ணிலையும் உன்னை கால் சிக்கிக்கொள்ளக்கூடாது நீ வழியில் கல்லுலையும் போய் சிக்க மோதிடக்கூடாது இந்த வலையிலும் உன்னை கால் சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்போ வேடனுக்கும் வேட்டைக்காரனுக்கும் வித்தியாச வேதத்தில் வேடனும் இருக்கிறான் வேட்டைக்காரனும் இருக்கிறான் வேடன் சொன்னால் யார் என்ன பண்ணுறவன் வேட்டை வேட்டைக்காரன் அது வேடன் ரெண்டு ஏதேசம் ஒன்று தான் சின்ன வித்தியாசம் வேடன் சொன்னால் இந்த குருவிகளை பறவைகளை பிடிக்கிறவன் அவன் தான் கண்ணி இந்த சுருக்கு அப்படியும் போட்டு விரித்து போட்டு பிடிக்கிறவன் வேட்டைக்காரன் அப்படி இல்லை நல்ல கண்ணெல்லாம் வச்சுருப்பான் அவன் என்ன செய்வான் அதை மிருகங்களை வேட்டையாடுகிறவன் அவன் வேட்டைக்காரன் அவன் சொல்லுவான் நீ வேட்டையாடி அதை கொண்டு வா இதை கொண்டு வா நல்லா சொல்லதெல்லாம் படிக்கிறோம் அவன் இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது இந்த அப்பாவி மக்களை பறவைகளைப் போல குருவிகளைப் போன்ற அப்பாவி மக்களை தன் வலையில் இழுத்து சிக்கிக் கொள்வதற்கு அவர்களை பிடிப்பதற்காக இந்த வேடன் கண்ணிகளை அதிகமாய் வைத்திருக்கிறான் அல்லேலூயா ஆகவே அப்படியே நாம் படிக்கும் பொழுது 124 சங்கீதம் 7 வசனத்தை படித்தால் 124:7 வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று கண்ணி தெரித்தது பார்த்தீங்களா அவங்க வேடன்னா என்ன என்ன செய்கிறவன் எதை பிடிக்கிறவன் மிருகத்தெல்லாம் பிடிக்கிறவன் இல்லை குருவிகளை சின்ன சின்ன இந்த பாவி குருவி பறவை இவைகளை பிடிக்கக்கூடியவன் வேடன் ஆனால் இவை என்ன செய்து எதை வைத்தான் பிடிக்கிறான் கண்ணுக்கு தெரியாமல் மறைத்து வைக்கப்பட்ட அந்த சுருக்கு அல்லது வலை அல்லது கண்ணி என்று சொல்லுகிறவைகளை தரையிலே விரித்து போட்டு அவன் என்ன செய்வான் அதுக்கு மேலே ஏதாகிலும் இந்த பறவைகள் சாப்பிடக்கூடிய இந்த சில பயிர் வகைகள் இவைகளெல்லாம் வாரி தூவி போட்டிருப்பான் ஒன்றும் தெரியாத இந்த பறவைகள் அல்ல குருவிகள் இதை சாப்பிட போய் வைக்கும்போது அதனுடைய கால் அந்த கண்ணிலே சிக்கி கொள்ளுகிறது அவன் பிடித்து கொள்ளுகிறான் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நம்ம என்ன செய்கிறது கர்த்தர் நம்முடைய வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்மா தப்பிட்டு கண்ணி தரித்தது நாம் என்ன செய்கிறோம் தப்பினோம் இப்போ நம்ம என்ன செய்ய கண்ணியை தரிக்க வைக்கணும் அப்படின்னா
கண்ணியை கிழிக்கணும், அல்ல கண்ணியிலே சிக்கிக்கொள்ளாதபடி கண்ணி நம்மை கொண்டு மேற்கொள்ளாதபடி அதை செய்ய வேண்டும், நம்ம தப்ப வேண்டும். இதற்கு என்ன செய்யணும்? அது இந்த கண்ணியிலே தெரிப்பதற்கு ஒன்றாம் வசனத்திலே சொல்லுகிற மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் இந்த கண்ணியை தெரிக்க வைக்க முடியாது. ஆமே. அப்போது இன்றைக்கு பாருங்கள், நல்ல கவனிங்க, இந்த வருஷ கடைசியிலே நான் வந்து இப்போ கூடி ஜெபிப்பது எதற்காக என்று சொன்னால், இன்றைக்கு நாம் காக்கப்பட வேண்டும். இப்போ 91 சங்கீதத்தில் மறுபடியும் 3 வசனத்திலே படிக்கும்போது அதிலே என்ன செய்கிறது, இது வந்திருக்கிற வேடனுடைய கண்ணிக்கும், அடுத்த வார்த்தை என்னது, அதை பாழாக்குகிற கொள்ளை நோய். அப்போ இன்றைக்கு இந்த நாட்களிலே எங்கு பார்த்தாலும் இந்த கொள்ளை நோய் அதிகமாக இருக்கிறதை பார்க்கிறோம். குறைந்தது போல இருந்தாலும் பல தேசங்களிலே இன்னும் அதிகமாக கூட அதிகரித்து கொண்டு இருக்கிறது. இப்படி இவைகள் இருக்கிறது. அப்போது இந்த கொள்ளை நோய்னா ஒரு தொற்று நோய். இன்றைக்கு இதுக்காக இந்த அரசாங்கம் என்னென்னமோ செய்கிறது. இப்போ 2000 என்ன செய்து சின்ன சின்ன மினி கிளினிக் எல்லாம் திறந்தது, தமிழ்நாட்டில் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி. இப்படி எந்த வியாதி வந்தாலும், இதுக்குன்னு மட்டுமில்லை, ஏதாவது வியாதி வந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் போக முடியாது, பக்கத்தில் இருந்து அவளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி என்னென்னமோ செய்கிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள், என்ன செய்தாலும் ஓட்டு வாங்கணும்னு சொல்லி இப்போ இதெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மனுஷன் இன்றைக்கு உலகத்தில் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இப்படி பல திட்டங்களை வைத்து செய்வார்களானால், நாம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் உங்களையும் என்னையும் காக்கும்படியாக. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு கிளினிக்கு அங்கங்கே திறந்து வச்சிருக்க ஒவ்வொருவருக்கும், ஒரு நமக்கு 2000 கிளினிக்கு தாங்க இருக்குது. நம்ம ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிளினிக் வச்சுருக்கு. எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? அதான், ஒவ்வொரு தூதன் ஒரு கிளினிக்கை திறந்து வச்சுருக்கான், உங்கள் தூதனுக்கு கடலை இடுகிறார். ஆமே. அவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வான். வீடம் வந்தாலும் பார்த்துக்கொள்வான், கல் இருந்தாலும் காப்பாற்றிக்கொள், கண்ணி இருந்தாலும் சரி கல் இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் அவன் காத்த அகற்றி நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு அந்த இந்த தூதன் போதுமானது. அல்லேலூயா. அப்போ இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை யாருக்கு இப்போ இந்த தூதனை கட்டளை இடுகிறார் என்பழகும், இந்த வேட கண்ணிக்கா தப்பவும் கல்லுக்கு தப்பவும் கத்த தூதனுக்கு கட்டளை இடுகிறார் என்றால் யாருக்காக? அதை 91 சங்கீதம் 1 வசனத்திலே படிக்கும்போது சொல்லுங்க, எல்லாம் பாராமல், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே என்ன செய்வான், தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த சர்வ வல்லவருடைய நிழலிலே போய் தங்கியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த தூதர்களை கட்டளை இடுகிறார். ஆமை. எல்லாருக்கும் அல்ல, எங்கேயோ அந்த நிழலை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் பொறுப்படுகிறதில்லை. யார் அந்த நிழலுக்குள்ளே வந்திருக்கிறார்களோ, பொதுவாக அந்த நிழல் என்று சொல்லும்போது நிழலுக்குரிய ஆண்டவருடைய நிழல் எண்ணாகமும் 14 அதிகாரம் ஒரு வசனத்தை படித்து பாருங்கள். எண்ணாகமும் 14 அதிகாரம் அதனுடைய 9 வசனம் படிங்க. இல்லை, அங்கே பாருங்க, அவர்களை காத்த நிழல் விலகி போயிட்டு. அப்போ காத்த நிழல், அப்போ இந்த சர்வ வல்லவருடைய நிழல் நம்ம என்ன செய்கிறது, காக்கிறது. அங்கே கத்தர் தூதனை உட்கார வைத்து யார் அந்த நிழலில் போய் தங்கியிருக்கிறாரோ, எந்த குடும்பம் அந்த நிழலுக்குள்ளே இருக்கிறதோ அவர்களை காப்பாற்றுவதற்கு இந்த தேவன் அங்கே என்ன செய், தூதனை வைத்து காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ இதை நாம் இதை சிந்திக்கும் போது இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம், நீங்கள் இதை எல்லோரும் இப்போ என்ன செய்ய போகிறோம், உங்களை உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து அந்த சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளே உங்கள் குடும்பம் இருக்க வேணும். ஆமே. இந்த வருஷத்தின் மீதியான நாட்களும் நாம் பிரவேசிக்க போகிற 2021 இந்த என்ன செய்வணும், அந்த நிழலுக்குள்ளே எல்லாரும் சொல்லணும், ஆண்டவரே என் குடும்பம் இந்த நிழலுக்குள்ளே இருக்க வேண்டும், நிழலே தங்குவான், என் பிள்ளைகள் அந்த நிழலிலே தங்கி இருக்கணும். எல்லோரும் இப்போ ஒப்பு கொடுக்க போகிறீங்க.
எனக்கு தந்த புருஷன் எனக்கு தந்த மனைவி எனக்கு தந்த பிள்ளைகள் எனக்கு தந்த பெற்றோர் எல்லாருமே என்ன செய்யணும் நிழலுக்குள்ளே தங்கி இருக்க வேண்டும் இதை விட்டு என் பிள்ளைகள் வெளியே போயிடக்கூடாது என் குடும்பத்தினர் வெளியே போயிடக்கூடாது ஆகிய வெளியே போயிட்டால் கத்தர் கேரண்டி இல்லை அவளுக்கு தூதனை கத்தர் வைக்க மாட்டார் இஷ்டத்தை விட்டுருவார் அவள் கல் மோதும் கண்ணி இழுக்கும் எல்லாம் செய்யும் ஆகையினால் நமக்கு ஒரு தைரியம் நமக்கு ஒரு வல்லப நிழல் நம்மை காக்கக்கூடிய நிழல் நமக்கு இருக்கிறது ஆமே எத்தனை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் அல்லேலூயா உங்களை முழுமையமாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் நிழலிலே தங்கி இருக்க உதவி செய்யும் எனக்காக ஒரு தூதனை நீர் கட்டளையிட்டு என்னையும் என் குடும்பத்தையும் வரப்போகிற நாட்களில் இந்த வருஷத்தின் எஞ்சிய நாட்களையும் பிரவேசிக்கப் போகிற வருஷத்தையும் நீர் அதை காத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் தெய்வ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேணும் நாம் ஒப்பு கொடுக்கும்போது ஏசாயா தீர்க்க தரிசனம் 27 ஏசாயா 27:3 படிங்க கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் இப்ப கர்த்தர் காவல் செய்யும் பொழுது நல்ல கவனிங்க ஒருவரும் அதை சேதப்படுத்த முடியாது ஆமே அந்த நிழலுக்குள் இருக்கிற ஒருவரையும் யாரும் எதுவும் வந்து என்ன செய்ய முடியாது சேதப்படுத்த முடியாது ஆமேன் அல்லேலூயா எல்லாம் தைரியமாக சொல்ல முடியுமா ஒன்றுமே சேதப்படுத்த முடியாது எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க ஆமே அந்த உலகத்தில் இருக்கிற ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது அல்லேலூயா அல்லேலூயா ஆகவே காண அவர் இரவும் பகலும் நம்மை தூதனுக்கு பொறுப்பை கொடுத்துருக்கிறார் இல்லையா அந்த தூதன் இரவும் பகலும் நம்மை காப்பதற்கு அவன் என்ன செய்வானாம் அதை எப்படி காப்பான் நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தக்கூடாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் இந்த கட்டடத்திலே இந்த நாளில் இந்த நேரத்திலே நாம் நம்மை நம்முடைய குடும்பங்களை நமக்கான தந்தவர்களையும் தந்தவைகளையும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம் அல்லேலூயா ஒரு ஒரு பிள்ளை ஒருவராகிலும் அந்த கண்ணியிலே போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது ஏன்னா கண்ணி என்று சொல்லி எந்த கண்ணியிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3:7 படிக்கும்போது யாருக்கு இன்றைக்கு கண்ணி வைத்து கொண்டிருப்பது 1 தீமோத்தேயு 3:7 இந்த வசனத்திலே படிக்கிறோம் அவன் நிந்தனையிலும் அடுத்த வார்த்தை சொல்லுங்க பிசாசின் கண்ணியிலும் விழாதபடி அப்போ யார் இன்றைய கண்ணி வச்சுட்டு இருக்கா இந்த பிசாஸ் அவன் தான் வேடன் அவன் திருடை அவன் அந்த பிசாசு கண்ணிகளை வைத்து யாரை இந்த கண்ணியிலே சிக்க வைக்கலாம் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் அப்படியே மறைந்திருக்கிறான் வலையை விரித்து வைத்திருக்கிறான் உலக ஆசைகளை அங்கே இந்த கண்ணிக்கு மேலே வலைக்கு மேலே விரித்து வைத்திருக்கிறான் பண ஆசைகளை அங்கே பணத்தை போட்டு விரித்து வைத்திருக்கிறான் வேதத்தில் நீங்கள் படிக்கும்போது 1 தீமோத்தேயு 6:9 படித்தால் 6:9 ஐஸ்வர்யவான்கள் சரி இங்கே படிக்கிறோம் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையில் அடுத்த வார்த்தை என்ன கண்ணியிலும் கடைசி வார்த்தை விழுகிறார்கள் அந்த கண்ணியிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள் இப்போ நிறைய பேருக்கு எல்லாம் பணம் எந்த என்ன வந்தாலும் சரி பணம் என்று சொல்லுவதெல்லாம் இன்றைக்கும் மக்கள் குறிக்கோளாக இருக்கிறாங்க இன்னும் விசுவாசிகள் அப்படி தான் இருக்காங்க அவிசுவாசிகள் அப்படி தான் இருக்காங்க அது என்னதும் வரட்டும் எது கண்ணி வந்தாலும் சரி கொரோனா வந்தாலும் சரி அதில் கத்தர் வந்தாலும் சரி அது என்ன வந்தாலும் சரி நமக்கு தேவை பணம் அதை விடக்கூடாது நாம் வாழ்ந்து சம்பாதிச்சு காட்டணும் அப்படிங்கிறோம் இன்றைக்கு அந்த வைராக்கியத்தில் வேகமாக மக்கள் ஓடுகிறாங்க ஏன்னா ஜபத்துக்கு வர முடியலல்ல இந்த வருஷ கடைசி நம்மையும் நம்ம குடும்பத்தையும் கத்தோடைய கரத்தில் கொடுத்து நம்ம வேலையெல்லாம் கொடுத்து கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும்னு சொல்ல அந்த எண்ணம் இல்லையே ஏன் வேலை போயிருமாம் பணம் போயிருமாமா அல்லேலூயா அவர் இன்னும் அதனால தானே இன்றைக்கி ஜனங்கள் வர முடியல இல்லைன்னா எவ்வளோ பேர் வரலாமே இது எவ்வளோ முக்கியமான நாட்கள் முக்கியமான ஜபங்கள் எந்த காலகட்டத்தில் இருக்கணும் பயம் இல்லையே துணிகரமாகத்தானே அவருடைய இருதயங்கள் இருக்கிறது
அப்படி ஆனால் ஆண்டவர் சொல்ல அந்த வார்த்தை நீ ஐசுவியவானாக விரும்புகிறவள் கண்ணிலே இந்த பிசாசின் கண்ணிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. ரெண்டு தீமத்தை இரண்டாம் அதிகாரம் 26 வசனத்தை படிக்கும் போது, ரெண்டு தீமத்தை 2:26, பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக என்று வேதம் சொல்லு. பாருங்க, அந்த பிசாசின் அதனால் பிடி செய்ய பிடிபட்டிருக்கிற அவர்கள் அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக. அவள் இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப நம்ம கருத்தாய் வைத்து தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேணும். அல்லேலூயா. நமக்குரியவர்கள், நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய சபை விசுவாசிகள் ஒருவரும் இந்த கண்ணியிலே அப்படியே சிக்கி மயங்கி கிடக்கக்கூடாதாமா. மயக்கம் தெளிய வேண்டும். அதுக்காக தான் அந்த ஜபம், அவனுடைய கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக கர்த்தர் இன்றைக்கு இரக்கம் பாராட்டும்படி நாம் தெய்வ சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஜெபிக்கலாமா? எல்லாம் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். தேவனே உனக்காக நான் கட்டளையிடுவேங்கிறவர் என்று சொன்னீரே. நீ எனக்காக, என் குடும்பத்துக்காக, நீ எங்களை காப்பாற்றுவதற்காக ஒரு தூதன் கையிலே நீ பொறுப்பை கொடுத்து நீ காத்துக்கொள். நீ கல்லில் இட மோதக்கூடாது, கண்ணிலே சிக்கக்கூடாது, இந்த குடும்பத்தை காத்துக்கொள் என்று சொல்லி கர்த்தர் பொறுப்பு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதற்கு இன்றைக்கு அந்த சர்வ வல்லவரை நாடி சர்வ வல்லவரின் நிழலுக்குள்ளே நாம் தங்கியிருக்க நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம். உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் அந்த நிழலுக்குள்ளே இருக்க வேணும். அதை விட்டு வெளியே போயிடக்கூடாது. இயேசுவின் அன்பை விட்டு, என் ஆண்டோடைய அன்பை விட்டு, அந்த நிழலை விட்டு வாஞ்சியாய் உட்கார வேண்டும். அந்த உன்னத பாட்டு 2:2 வசனத்திலே சொல்லுகிறது, அதன் நிழலிலே வாஞ்சியாய் உட்காருகிறேன் என்று சொல்லுகிறது. உன்னத பாட்டு 2:2 எல்லாம் யோசினி சொல்லி பாருங்க. அதன் அந்த நிழலிலே, அந்த நேசருடைய நிழலிலே, அந்த சர்வ வல்லவுடைய நிழலிலே வாஞ்சியாய் என் குடும்பம் உட்கார வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் அந்த நிழலிலே உட்கார வாஞ்சியாய் உட்கார வேண்டும். வேறு எங்கேயும் போயிடக்கூடாதப்பா. ஆகவே நீ காத்துக்கொள்ளும் என்று சொல்லி எல்லாரும் சத்தம் உயர்த்தி வாய்களை திறந்து பயபக்தியோடு முழங்கால் நின்று கொஞ்ச நேரம் ஊக்கமாய் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தினுடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சொத்துடாம் உங்களுடைய வேலை ஸ்தலங்களை கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து, ஆண்டவர் தந்த வேலைகளை கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து அந்த நிழலிலே இருக்க வேண்டும். கர்த்தர் அதை காக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய ஜீவனை கர்த்தர் காக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவ நல்லவ நல்லவ. எல்லாவற்றையும் இந்த வருஷ கடைசி பகுதிகளை வந்திருக்கிறோமே, நம்முடைய சபையை ஊழியங்களை கர்த்தர் கடைசி வரைக்கும் காக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுடைய கண்ணிக்கு தப்ப வேண்டும். பிசாசின் கண்ணிலே ஒன்றும் சிக்கிக்கொள்ள கூடாதபடி காத்துக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. வாய்களை திறந்து கருத்தாய் கருத்தாய் ஊக்கமாய் உற்சாகமாய் தேவ சமூகத்திலே வேண்டிக் கொள்வோம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே மை சோத்ரா. கர்த்தருடைய ஆவியானவரே மை சோத்ரா. வல்லமையுள்ள தேவனே மை சோத்ரா. கிருபையுள்ள தேவனே என்னைய நல்லவ. எல்லாரும் எல்லாரும் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த கொடிய காலத்தில் வந்திருக்கிறோமே. ஆமேன் 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 ஆமேன். இந்த நாட்களிலே, இந்த காலத்திலே, இந்த வருஷத்தின் இறுதி நாட்களை ஆமை சந்தோஷமாய் களி கூறும்படியாய் ஆமை பிரவேசிக்கிற ஆண்டிலே நாம் பாதுகாப்போடு சந்தோஷத்தோடு ஆமை மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல வேண்டும். ஆமேன். நம்மை காக்கும் கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறபடியினால் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவ. தேவன் நல்லவ. தேவனே மை சோத்ர. எங்களை காத்துக்கொள்ளுகிற தேவனே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை காப்பதற்காக தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நல்ல தூதர்களை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவீராக. அல்லேலூயா. சோத்ரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ காப்பாற்றும்படி நாமே நல்ல தூதனுடைய கையில் கர்த்தர் கொடுத்து காப்பாற்றுவீராக. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில், கர்த்தருடைய நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அல்லேலூயா. தேவனே நீ நல்லவ. தேவனே நீ நல்லவ. தேவனே நீ நல்லவ. நீ காப்பாற்றுகிற தேவன் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவ. தேவ கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவ கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம்.
தேவ கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் தேவ கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் தேவ கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லார் ஆவிலே நிறைந்து ஊக்கமாய் கருத்தாய் அந்த சர்வ வல்லவரை நோக்கி ஹல்லேலூயா ஹல்லேலூயா முழு இருதயத்தோடு ஹல்லேலூயா ஜெபிப்போம் ஆமென் 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 நன்றியோடும் துதிக்கிறோம் நல்ல தேவனே எங்களை அதிசயமாய் காக்கிற தேவனே ஹல்லேலூயா கர்த்தருடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தருடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம் தேவ சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நல்ல கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் நல்லவர் கர்த்தர் நல்லவர் தேவன் நல்லவர் தேவன் நல்லவரப்பா உம்முடைய வல்லமைகளுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய வல்லமைகளுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய வல்லமைகளுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய வல்லமைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை காக்கும் தேவனே சத்துடைய கண்ணியில் சிக்கி கொள்ளாதபடி கர்த்தாவே கல்லுகள் எங்களை ஆமையை மோசப்படுத்தாதபடி இடர பண்ணக்கூடாதபடி ஆமேன் 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 கல்லுகளுக்கும் கண்ணிகளுக்கும் எங்களை தப்புவிக்க வேக கர்த்தாவே அல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்த நல்லவர் கர்த்த நல்லவர் கர்த்த நல்லவர் கர்த்த நல்லவர் தேவன் நல்லவர் தேவன் நல்லவர் கண்ணி தெரித்தது நாங்கள் தப்பினோம் என்று சொல்லும்படியாய் கர்த்தாவே சோத்திரம் எல்லா பிசாசின் தந்திர கண்ணிகளை ஆமை அறிந்ததை ஆமை கிளி தெரியும்படியாய் ஆமை ஆமை அதை தப்பிக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய மாண்டவரே பெரியோர் சிறியோர் ஒருவரும் அதனை சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் காத்துக்கொள்கிறீராக இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் அல்லேலூயா ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரே தேவனே 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 ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஹல்லேலூயா ஒவ்வொரு குடும்பங்களையும் நீருடைய செட்டையிலே அதன் நிழலுக்குள்ளே வைத்துக் கொள்கிறீராக வைத்துக் கொள்கிறீராக அவன் ஒருவர் ஆகியும் நிழலை விட்டு வெளியே போய்விடக் கூடாதபடிக்கு இரவும் பகலும் அந்த சர்வ வல்லவடை நிழலுக்குள்ளே தங்கி இருக்கும்படியாய் அடங்கி இருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக உதவி செய்வீராக உதவி செய்வீராக அல்லேலூயா அல்லேலூயா நல்ல தேவன் நல்ல தேவன் நல்ல தேவனே மை சூத்திரம் நல்ல தேவனே மை சூத்திரம் எங்களை மை கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நம்முடைய பிள்ளை கொடுத்த ஒவ்வொருவரையும் ஒவ்வொன்றையும் கர்த்தர் காப்பாற்றும்படியா ஜெபிக்கிறோம் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் கிருபை தங்கும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் தேவன் நல்லவர் தேவாதி தேவனே மை சூத்திரம் தேவாதி தேவனே மை சூத்திர தேவாதி தேவனே ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்திலே பலமாய் தேவனே காக்கும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருடைய பெரிதான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் தேவ கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் தேவ கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 தேவனே மக்கி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வல்லமைக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய வல்லமைக்காக ஜெபிக்கிறோம் நீர் காத்துக்கொள்வீராக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒருவர் ஆகிலும் இந்த பிசாசின் கண்ணியில் சிக்கிக் கொள்ளக் கூடாதபடி தேவனே மயங்கி போகாதபடி கர்த்தர் அனைவரையும் நீ அந்த கண்ணிக்கு நீங்களாகும்படியாய் கண்ணிக்கு நீங்களாக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரே அசைவாடுகிற தேவனே நீர் பயந்துமாய் கிரியை செய்வீராக கர்த்தருடைய வல்லமை விளங்குவதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஆவியானவர் ஆவியானவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அமிதமாய் கர்த்த நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தேவனே 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் நமக்கு ஸ்தோத்திரம் ஆமென் நமக்கு ஸ்தோத்திரம் தேவ கிருபைகளுக்காய் ஜெபிக்கிறோம் தேவ கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் தேவ கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி 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 ஆமேன் 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 ஆவியானவர் 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 வல்லமையுள்ளவர் வல்லமையுள்ளவர் கிருபையுள்ளவர் ஓ ரீகா பக்க பாத்துனா பாலா பாபி பாலா பௌத்த லபா ரபா ரபா ஹீ பாலபா சந்தரா திபாரி ஹந்தரா திபாரபா தீப வல்லமை தீப வல்லமை தீப வல்லமை இறங்கட்டும் தீப வல்லமை இறங்கட்டும் எல்லாத்த அந்த நிழல் ஆமே சர்வருடைய நிழல் எல்லா குடும்பங்களையும் மூடுவதாக எல்லா பிள்ளைகளையும் மூடுவதாக பெரியோரை மூடுவதாக முதியோரை மூடுவதாக ஹல்லேலூயா
प्रवेश कुरीबीगले थप्पा पन्ने हिरार अंबाला बुदाला शंबाला बादा रीबा लबा हमें 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 नल्ला देवने बल्लवरे मकिस्तोत्राम सर्व बल्लवरे मैं तुदी किरमांडवरे மரபினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாயதன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் ஈந்து ஜீவ பாதை தொடுவேன் தாழ்த்தி என்னை அவர் கையில் ஈந்து ஜீவ பாதை ஆமென் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவேனா என்று ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவேனா என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் கோர பயங்கரமான புயலில் கொடியகலையின் மத்தியில் ஆமென் ஆமென் கோர பயங்கரமான கொடியகலையின் மத்தியில் காக்கும் கரங்கொண்டு மாபில் சேத்தனைத்த ஆமேன் எல்லாம் நல்ல சத்தமாய் வாய்களை திறந்து கரங்களை உச்சமாய் தட்டி சேத்தனைத்த அன்பை என்றும் பாடுவே என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவேனா என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவேனா என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவேனா என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவேனா என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் ஹல்லேலூயா 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 பிசாசுடைய கண்ணிலே தேவனே நான் சிக்கிக் கொள்ளக்கூடாதப்பா என்று சொல்லுங்க பிரவேசிக்க போகிற நாட்களிலே வருஷத்திலே
ஒருவராயினும் அந்த பிசாசின் கண்ணியிலே மறைவான கண்ணியிலே அவருடைய தந்திரத்திலே சிக்கிக் கொள்ளாதபடி தேவன் அனைவரையும் காத்துக் கொள்வீராக காத்துக் கொள்வீராக அல்லேலூயா ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா 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 கர்த்த நல்லவ கர்த்த நல்லவ கர்த்த நல்லவ கர்த்த நல்லவ கர்த்த நல்லவ கர்த்த நல்லவ ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஒரு கொள்ளை நோக்கும் ஆமென் கர்த்த விலக்கி தப்பிக்க சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்த காக்கிறவ ஹல்லேலூயா இரவின் பயங்கரங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்த காக்கிறவ பகலின் அம்புகளில் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்த காக்கிறவர் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் உன்னை தப்புவித்தை காக்கிறவர் ஓ ரிகலபா ஷங்கலபா உதல சந்தர பீமரபா அந்நிய பாஷையில கர்த்தர் பேசுங்களே கர்த்தர் இந்த நாட்களிலே அந்த கர்த்தரோடு சர்வ வல்லவரோடு அதிகமாய் பழக கர்த்தர் கிருபை தருவாராக அந்தர தீபல பௌஷந்தர தீபல பௌதலபா அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே மக்கே சோத்ர தேவனே மக்கே சோத்ர தேவனே மக்கே சோத்ர தேவனே மக்கே சோத்ர அல்லேலூயா 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 கர்த்தருடைய ஆவியானவரே மை ஸ்தோத்திரம் ஆமென் அல்லேலூயா எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படி ஒரு வசனத்தை கூட வாசிங்க இந்த சர்வ வல்லவருடைய நிழல் எப்போதும் கர்த்தர் நம்முடைய குடும்பங்கள் மேல் இருக்க வேண்டும் ஆமேன் அந்த நிழலுக்குள்ளே நம்முடைய குடும்பங்கள் நமக்கு தந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கி இருக்க வேண்டும் என்று நீங்கள் அதிகமாக ஒவ்வொரு நாளும் சொல்லி ஜெபிக்க வேண்டும் ஆமேன் யோபின் புத்தகம் 22 அதிகாரம் யோபு 22 23 வசனம் நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் இனி சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் அப்போ இந்த சர்வ வல்லவர் நம்முடைய குடும்பங்களை திரும்பவும் கட்டுகிறார் இடிந்து போன பகுதிகள் நலிந்து போனவைகள் உடைந்து போனவைகள் அங்கே பலவிதமான சிக்கல்களை சிக்கிக்கொண்ட குடும்பங்களை எல்லாம் மறுபடியும் ஆண்டவர் திரும்பவும் அந்த சர்வ வல்லவரால் என்ன செய்ய முடியும் கட்ட முடியும் மாத்திரமல்ல அதற்காக அதை 21 வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க நீர் அவரோட பழகி சமாதானமாய் ஏறும் அதனால் உமக்கு என்ன வரும் நன்மை வரும் அப்போ இந்த சர்வ வல்லவரோடு நீர் பழகி நல்ல பழகணும் அந்த வார்த்தை ரொம்ப எவ்வளோ நல்ல வார்த்தை பாருங்கள் கொஞ்சம் சொல்லி பாருங்கள் நான் இந்த சர்வ வல்லவரோடு அதிகமாக இன்னும் பழகணும் இந்த சர்வல்லோடு எவ்வளோ பழகி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய பழக்கம் இருக்குது எந்த அளவு அவளோடு நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நாம் பேசுகிறோம் பழகுகிறோம் அப்போ நம்ம பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தார் அந்த சர்வ வல்லவரோடு எவ்வளவு நேரம் அதே சமயத்தை செலவு பண்ணுகிறார்கள் அவருடைய பக்கத்தில் போய் உட்கார்ந்து பழகுகிறார்கள் அன்பாய் பண்பாய் பேசுகிறார்கள் அவருக்கு மகிழ்ச்சி ஊட்டத்தக்க நிலைமையிலே போய் உட்கார்ந்து டேடின்னு சொல்லி எந்த அளவுக்கு நம்முடைய குடும்பங்கள் பழகுகிறது யோசித்து பாருங்கள் அப்போ நம்ம எவ்வளோ பழகுகிறோம் ஏன்னா சர்வல பெரிய நிழலை வச்சிருக்கிறார் அந்த சர்வ வல்லவர் தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் எல்லாவற்றுக்கும் தப்பித்து கொள்ளும்படி காப்பாற்றும்படி எவ்வளோ ஆவலாய் அக்கறையுள்ளவராய் இருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த சர்வ வல்லவரோடு நாம் எந்த அளவுக்கு அவருக்கு நாம் இடம் கொடுக்கிறோம் அந்த வார்த்தை அழகாய் சொல்லுது அந்த சவரோடு பழகி சமாதானமாயிரும் அதனால் உமக்கு நன்மை உண்டாகும் 25 வசனம் அப்பொழுது சர்வ வல்லவதாமே உமக்கு பசும் பொன்னும் சொர்க்கவள்ளியுமாயிருப்பார் 26 அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக உடைய முகத்தை ஏறெடுப்பீர் ஆனால் இன்றைக்கு இப்படியெல்லாம் அந்த வசனம் இருக்குது ஆனால் இன்றைக்கு மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் 17 வசனம் அதை கடைசியில் படிக்கிறோம் சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் மத்தியில் அந்த வசனம் எல்லாம் சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் அல்மைட்டி காட் என்று சொல்லுகிற வார்த்தை அங்கே திரும்ப திரும்ப வருகிறது இவரால் என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் சர்வ வல்ல நிழலிலே போகாதபடி
அவர் வேறு நிழலை தேடி செல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சர்வ வல்லவருடைய நிழலிலே நான் முன்னால் சொன்னது போல உன்னதப்பாட்டு 2:2 படிக்கிறோம். அதன் நிழலிலே நான் எப்படி உட்காருகிறேன்? வாஞ்சையாய் உட்கார்ந்திருக்கிறேன். இந்த வார்த்தை வசந்த படிங்க பார்க்கலாம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, காட்டு மரங்களுக்குள்ளே 3:3 காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ இருக்கிறார் போதும். அந்த நேசருடைய நிழலுக்குள்ளே நான் எப்படி இருக்கிறேன்? ரொம்ப வாஞ்சையாக இருக்கிறேன். அந்த நிழலில் போய் உட்கார்ந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவரே, நான் இப்போ ரொம்ப மூடத்தை பழகிறது ரொம்ப குறைவு. மனுஷ இடத்துல ரொம்ப பழகிறோம். செல்ஃபோன் தான் ரொம்ப பழகிறாங்க மக்கள், பிள்ளைகள் எல்லாரும். இப்போ எல்லா இடத்தையும் பழகதை காட்டில் இப்போ யார்கிட்ட தான் ரொம்ப பழகிறாங்க? செல்ஃபோன் இடத்துல. அப்படி தானே பெரியவங்களும் அப்படி தான், யாரை பார்த்தாலும் கையில் தூக்கி வச்சுட்டு அதை எப்போ கீழே விட மாட்டேங்கிறாங்க. இந்த பைபிள் எப்போமாவது வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு கொஞ்ச நேரம் தான் எடுக்கிறாங்க. இந்த செல்ஃபோன் ஒரு காலம் கையை விட்டும் போகாது, பேக்கை விட்டும் போகாது. அப்போ இங்கே சர்வவல்ல எத்தனை முறை கூப்பிட்டாலும் காது செவிடு மாதிரி போவோம். இந்த செல்ஃபோன் ஒருக்க ரெண்டு ரீங்க அடிக்க கிச்சி கிச்சின்னு சொல்லதுக்குள்ளே தூக்கி ஆலோ ஆலோன்னு காப்போம். அப்போ பாருங்க, இந்ததோடு ரொம்ப பழகிறாங்க. கையும் அந்த ஃபோனு மாதிரி தான் இன்றைக்கு மக்கள் வாழ்க்கை. அப்போ இந்த சர்வ வல்லவரோடு நம்ம பழகு ரொம்ப குறைவு. இதை நம்ம பிள்ளைகளுக்கும் காண்பிக்க நம்மவும் பழகணும். அது நம்ம குடும்பத்தாருக்கு அதை காண்பிக்க வேண்டும். அதை பழக அதிகமாக இன்னும் சொல்லி கொடுத்து அடிமேல் அடியேச்சா அம்மியும் நகரும் என்று சொல்ல போல சொன்னதுக்கு மேலே சொல்ல சொல்ல அவைகள் என்ன செய்கிறது? அது ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அப்போ இந்த வருஷ கடைசியிலே நம்ம போகிற ஆண்டில் இனி வர வர நாட்கள் பொல்லாது. ஏன்னா இனி வருகிற காலம் சோதனை காலம். கொடிய ஆண்டவரே சொன்ன மேலும் கடைசி நாளில் எந்த காலம் வரும்? கொடிய காலம். நல்ல காலம் வராது, கொடிய காலம்தான் வரும், மோசமான காலம்தான் வரும். அதை வெளிப்படுத்தல் 3:8 நம்ம படிக்கும்போது என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் 3:10 வெளிப்படுத்தல் 3:10 என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே வெளிப்படுத்தல் 3:10 அப்போ ஆண்டவர் சொல்ல என் வசனத்தை நீ காத்துக்கொண்டேயானா நான் இனி வரப்போகிற நல்ல காலத்துக்கு காலத்தில் நான் என்ன செய்வேன்? வர அப்படிதான் எனக்கு வரப்போகிற நல்ல காலத்தில் தானே இருக்குது? இல்லை. அவள் இனி நல்ல காலம் என்ன செய்ய போவதில்லை, வரப்போகிறதில்லை. நம்ம விரும்புகிற காலம்லாம் இனி வராது. இனி வர்றதெல்லாம் கொடிய காலங்களும் சோதனை காலங்களும் தான். ஆனால் எந்த சோதனை வந்தாலும் எத்தனை கெட்ட கொடிய காலம் வந்தாலும் ஆண்டவுடைய சர்வலோட நிழலுக்குள் இருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் உங்களை என்ன செய்வேன்? நான் காப்பேன். உனக்கு தான் தூதர்களுக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேனே, உன் குடும்பத்துக்காக தூதனை நான் ஏற்படுத்தி இருக்கிறேனே, அவர்கள் உன்னை காத்துக்கொள்வார்கள். ஆனால் நீயும் வசனத்தை நல்ல காத்துக்கொள், வசனத்தை நல்ல கற்றுக்கொள், வசனத்தை நல்ல கைக்கொள். அப்படின்னா நீயும் குடும்பமும் இந்த வசனத்தை நல்ல கை கொண்ட நானும் உன்னை குடும்பத்தை நல்ல தூதனுடைய கை. நிறைய தூதன் இல்லை, சில தூதன் கோபமான தூதன் இருக்கிறான். சில தூதனை பாருங்கள், பட்டயத்தை வச்சுட்டே வெட்டி க்ளோஸ் பண்ணிக்கிறான். அப்படிப்பட்ட தூதன்லாம் நமக்கு வேண்டாம். ஒரு நல்ல தூதன் அமைதியாக அந்த குடும்பத்தை அழகாய் நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு தூதன் பாருங்கள். அந்த தூதன் ஒருத்தர் ஆண்டவர் இப்படி ஒருத்தன் இந்த சார்ஜ் கொடுத்துட்டார், அந்த பொறுப்பை கொடுத்துட்டாருன்னா நம்ம ரொம்ப ஃப்ரீயாகிடலாம். சில நேரத்தில் நம்மவே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த குடும்பத்தை நடத்துவோம். சொல்லுங்க, நான் இந்த குடும்பத்துக்காக தான் ராத்திரி பகல பாடுபடுகிறேன். நான் ஒருத்தியானோ இல்லைன்னா, நான் ஒருத்தியும் இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன பாடுவோம்? அப்போ எல்லாம் இவங்க தான் எல்லாமே கத்திருக்க இடமில்லை. ஆனால் ஆண்டவர் தூதனை ஆண்டவர் நடத்த ஆரம்பம் கொடுத்துட்டோம்னா நம்ம ஃப்ரீயாகிடலாம். எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். ஆமே அவர் கேட்டால் என்ன செய்ய, யாராவது கேட்டால் நீங்கள் அவர்கிட்ட போய் தூதன்கிட்ட போய் கேளுங்க. இப்போ சில எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் கேளுங்கன்ன மாதிரி, அங்கே ஒரு தூதன் இருக்கா, இங்கே ஒரு ஆள் இருக்குது, என் வீட்டுக்கு ஆண்டவர் அப்பாயின்மெண்ட் பண்ண ஒரு ஆள் இருக்குது, அவர்கிட்ட போய் எல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறபடி. அப்போ இன்றைக்கு நாம் ஃப்ரீயாகலாம். அப்போ இந்த கடைசி நாளிலே நாட்களிலே நாம் அதிகமாக இருக்க வேண்டும். மக்கடை இன்னொரு வார்த்தை சொல்லி நம்ம ஒரு ஜெபிக்க போகிறோம். நம்ம இப்போ இந்த பொதுவான காரியங்களை காக்க வேண்டும், காப்பா என்று சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணோம். ஆனால் அதே இன்னும் கொஞ்சம் அதை விட ஒரு ஸ்டெப் ஆழமாக போய் எதை கற்று காப்பாற்ற வேண்டும் அதுக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். 1 Thessalonians 5:23 படிக்கும்போது 1 Thessalonians 5:23 சமாதானத்தின் தேவன்தாமே
உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அத வார்த்தை பத்தியில அந்த கடைசி பதியை படிங்க. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் அப்போ என்ன செய்யப்படும்? இந்த மூன்றும் எப்படி என்ன செய்யப்பட வேண்டும், என்ன செய்யப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும். அது எப்படி காக்கப்பட வேண்டுமா? குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும். இல்லை, அந்த வசனத்தை ஒரு வார்த்தைகளாக நீங்கள் பிரித்து பிரித்து படிக்கணும். குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும். எதெல்லாம் குற்றம் வரக்கூடிய இருக்கக்கூடாது? இதிலெல்லாம் ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், இந்த மூன்று பகுதியிலும் என்ன இருக்கக்கூடாதாம்? குற்றம் இருக்கக்கூடாது. ஆனால் எதுவும் அது காக்கப்பட வேண்டும், குற்றம் இல்லாமல் காக்கப்படணுமா? இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும். அல்லேலூயா. இனி ரொம்ப காலங்களாக இல்லை, கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு சீக்கிரம் வந்துடுவேன். அப்போ அது வரைக்கும் இந்த மூன்று பகுதியும் அது என்ன செய்ய, குற்றமில்லாமல் காக்கப்பட வேண்டியது அவசியம். ஆமை, இதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். உலக பொதுவான காரியங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் நம்ம சொன்னோம், வியாதிகளுக்கு அல்லது பிசாசினுடைய கிரியைகளுக்கு அல்லது கல்லுக்கு கண்ணிக்கு புல்லுக்கு செடிக்குன்னு எல்லாம் பண்ணோம். இப்போ என்ன செய்ய, முக்கியமாக இந்த ஆவி ஆத்மா சரீரம் என்ன மூன்றும் எங்கே தான் எங்கே போகுது? சரீரம் எங்கே போகுது? மண்ணுக்கு. அப்போ ஆவி ஆத்மா எங்கே போகுது? ஏன் இப்போ மண்ணுக்கு இது போச்சு போகுதுன்னா எதுக்கு குற்றம் இல்லாமல் காக்கப்படணும்? இந்த மூணுமே மண்ணுக்கு இல்லை விண்ணுக்கு தான் போகுது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொன்ன தப்பாக தெரியும், ஆண்டவர் சொன்னால் இந்த மண்ணான மண் தான் இந்த மண்ணுக்கு அது போகுது, மண்ணாக இருக்க மண்ணுக்கு போவாயின்னு சொன்னால் அது ஏது? இந்த பாவம் செய்தவனுக்கு. எல்லாருக்கும் இல்லை, நமக்கு இல்லை. எதற்கு விசுவாசிக்கிறீங்க? யாருக்கு நீ மண்ணாக இருக்க மண்ணுக்கு போவான்னு சொன்னார்? பாவம் செய்வதற்கு முன்னால் ஆதாமுக்கு சொல்லல, ஏவாளுக்கு சொல்லல, பாவம் செய்த பிறகு தான் சொன்னார். அப்போ பாவம் செய்தவனுக்கு தான் எது, அவனை சரீரம் எங்கே போகுது? மண்ணுக்கு போகுது. நம்ம சரீரம் இது மீட்கப்பட்ட சரீரம், இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்ட சரீரம், இயேசு விலை கொடுத்து வாங்கின சரீரம். இந்த சரீரம் மண்ணுக்கு போதல்ல வீண்டுக்கு போகிறது. அல்லேலூயா. ஏன்னா இந்த சரீரத்தை மீட்டுக்கொள்ள தான் இயேசு வர போகிற. சரீரம் மீட்பாக்கிய புத்திர சுவிகாரம் என்று படிக்கிறோம். அதனால் சரீரத்தை மண்ணுக்கு போகிறது, அவன் ஆத்மா தான் முக்கியம் அப்படியல்ல. மூன்று, அதனால தான் வேதம் சொல்லுது ஆவி ஆத்மா தன்னை தந்த தேவனத்துக்கு போகிறது போல இந்த சரீரம் என்ன செய்கிறது? அந்த கர்த்தருடைய வருகையிலே இந்த ஆவி ஆத்மா இதெல்லாம் சில நேரத்தில் சிலருக்கு முன்னால் ஆவி ஆத்மா முன்னால் போயிடும். இந்த உலகத்தோடு சீக்கிரம் போகிறவங்களுக்கு அது ஆவி ஆத்மா முன்னால் தேவனத்தில் போயிடும், சரீரம் பின்னால் போகும். கர்த்தர் வருகை வரைக்கும் இருக்கிறது இந்த மூன்றும் சேர்ந்து தான் போகும். ஆகவே அதனால தான் சொன்னார் ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூன்றும் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அதில் என்ன இருக்கக்கூடாது? குற்றம் இருக்கக்கூடாது. கத்திரந்து பார்ப்பார் குற்றம் இருக்கான்னு. நான் நேற்றைக்கு சொன்னேன், கச்சாடிகளை பானைகளை தண்ணி நிரப்புக்கு முன்னால் சுத்தம் பண்ணிட்டு சுத்திகரிச்சுட்டு கத்திர இயேசு வந்து பார்த்து ஓகே தண்ணி நிரப்பலான்னு சொன்ன பிறகு தான் நிரப்பணும். அதே போல் ஆண்டவர் தம்மையெல்லாம் அந்த பார்ப்பு. இப்போ நீங்கள் எல்லாம் ஆண்டவரே சொல்லணும், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், என் புருஷன் என் மனைவியை ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே என் பெற்றோரை ஒப்பு கொடுக்குறேன், எல்லோருடைய ஆவி ஆத்தும சரீரம் அவை இன்றைக்கு குற்றமில்லாமல் காக்கப்பட கிருபையாக இறங்கித்தாரும். நிறைய பேர் பாரு, உலக மனுஷர்களே குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது. ஆண்டவர் ரட்சிப்பு தான் இல்லை, இயேசுக்கு தான் விட இல்லையே தவிர, மற்றபடி அவருடைய ஆவி ஆத்மாவிலே அவளுக்கு தெரிந்த அளவு உலக பிரகாரமாக சன்மார்க்கமாக நன்றாக இருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய குடும்பங்களிலே பிள்ளைகள் அந்த நிலைமையில் இருக்கிறதில்லை. இயேசுவை அறிந்தவர்கள் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அந்த நிலைமையில் இருக்கிறதில்லை. அப்போ நாம் இன்றைக்கி பயத்தோடு கர்த்தருடைய கரத்திலே கொடுக்க போகிறோம். அப்படி எல்லாரும் முழங்கால் படிக்கிடுவோமா? ஒரு சில நிமிஷம் ஆண்டவருடைய கரத்திலே எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு அப்பாவை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த எல்லாம் காக்கப்பட வேணும். ஆண்டு இதையும் காப்பதற்கு, இதை காப்பாற்ற தூதன் கையில் கர்த்தர் கொடுக்கவில்லை. யார் கையில் கொடுத்துருக்கிற? பரிசுத்தாவியனுடைய கரத்திலே கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த ஆவி ஆத்தும சரீரத்தை குற்றமில்லாமல் பார்க்க தூதனால் முடியாது. யாரால் தான் முடியும் சொல்லுங்கள்? பரிசுத்தாவியான அவதாமை சுத்திகரிக்கிறவர், ஆவியானவர். அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளமே நடத்துகிறவர். எல்லாம் சொல்லுவா பரிசுத்தாவியனுடைய கருத்திலே எல்லாரும் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நான் எத்தனையோ நேரங்களில் என்னுடைய குற்றம் வருதப்பா, என் ஆவியிலும் ஆத்மாவும் சரியத்தை குற்றம் வருகிறது ஆண்டவரே,
குற்றமில்லாதர் வாழ்க்கை செய்ய எனக்கு கிருபை தாரும். இயேசு சொன்ன என்னதர் குற்றம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும் என்று இயேசு கேட்டாரே. அதுபோல ஆண்டவர் குற்றமில்லாதர் வாழ்க்கை செய்ய அதை தானியலுக்குள்ளே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று முகாந்தரம் தேடினார்கள். அது உண்மையாயிருந்தபடியினாலே ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று வேதம் சொல்கிறது. எத்தனை பேரை ஏற்றுக்கொள்கிற எல்லாரும் அந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்க. ஆண்டவரே அதுபோல தானியல்ல ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியலையே, இயேசுடத்தில் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லையே, என்னிடத்தில் ஒரு குற்றமும் காணக்கூடாதபடிக்கு என்னை பூர்ணப்படுத்தும் அப்பா. தேவனை கத்தோட வருகையினால் வரியந்தமும் நான் என் குடும்பமும் குற்றமில்லாத குடும்பமாக குற்றமற்றவர்களாயிருக்க ஏ தேவா கிருபை தாரும் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் தன் நாட்களிலே இந்த நல்ல அனுபவத்தை தந்தள்வாராக. எல்லார் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். வார்த்தைகளை சொல்லுங்க. வாயை மூடிய சிறு உதட்ட அசைக்காதபடி வாய்களை திறந்து வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை ஜெபிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஒப்பு கொடுத்ததை கர்த்தர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராகவே இருக்கிறார். நீங்க ஒப்பு கொடுத்தாதே காத்துக்கொள்வார். ஆமேன், அல்லேலூயா. சோத்ரா, யார் யாரையெல்லாம் ஒப்பு கொடுக்கறீங்க அவள் எல்லாரையும் கர்த்தர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஒருவராக பேச்சு சொல்லி சொல்லுங்க. ஆண்டவரே இன்னாரெல்லாம் நீ காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். என்னை காத்துக்கொள்ளும், எனக்கு தந்தவளை காத்துக்கொள்ளும், எங்கள் சபையை காத்துக்கொள்ளும், எங்கள் விசுவாசிகள் குடும்பங்களை காத்துக்கொள்ளும், எங்கள் சபை மக்கள் அனைவரையும் நீ காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தாரை காத்துக்கொள்ளும் அப்பா. குற்றமில்லாமல் காக்கப்பட கத்த உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். தேவனே மக்கை சோத்திரம். அநேக இந்த அனுபவத்தில் வரட்டும் அப்பா. எங்களை சார்ந்த அநேக மக்கள் இந்த குற்றமில்லாத வாழ்க்கை செய்வதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே. குடி சேப்பீராக. ஹல்லேலூயா. ஓ ரீபாலா ஷபாலா தூரா கமா துனபா அந்தர் அதிபாலபா சந்தரபா. எத்தனை வாய்களை தங்கிய பாஷையில் பேச போகிறீர்கள். நீங்கள் பேச பேச உங்களுக்குள்ளே சுத்திகரிப்பு உண்டாகி கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ளே மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆவிலே விடுதலை வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஜெய ஜீவியத்தை கத்த தந்து கொண்டே இருப்பான். ஜெயத்தின் அபிஷேகத்தினால் நிரப்பிக் கொண்டு இருப்பான். லோரி ஹல்லேலூயா, ஆமென். சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். எல்லா குற்றங்கள் குறைகளுக்கு நீங்களாக்கப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்த நல்லவ, கர்த்த நல்லவ, கர்த்த நல்லவ, கர்த்த நல்லவ, தேவ நல்லவ, தேவ நல்லவ. ஆமென். மக்கை சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். அல்லேலூயா. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. தேடுகிற, தேடுகிற அனைவருமே பகிழ்ந்து களிகூரட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தம் ஆகட்டுமே. ஆமென், ஆமென். வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. ஆமென், ஆமென். ஐயா வாழ்க, ஆமென். வாழ்க உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே
கோடி சோத்திரமே ஆமென் ஆமென் குறை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே பாவ கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே ஆமென் ஆமென் பாவ கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே ஆமென் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஆமென் ஆமென் ஐயா வாழ்க ஆமென் வாழ்க உம் நாமம் வாழ்க ஹல்லேலூயா அல்லே கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்துவோம் ஆமென் 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 ஆமென்